Welcome back to Michal M channel. Hello guys. நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னா சுவையான சமையல் குறிப்புகள். ஆடல், பாடல், நகைச்சுவை, நாடகம் இவைகளை போல் சமையலும் ஒரு கலையாகும். இது ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரும் கற்றுக்கொண்டு வைத்திருப்பது மிகவும் நல்லது. சமையலில் இருக்கும் சில நுணுக்கமான விஷயங்களை தெரிந்து வைத்துக் கொண்டால் ரொம்பவே உபயோகமாக இருக்கும். அவ்வகையில் இந்த சில குறிப்புகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அவசர சமையலுக்கும் ஆரோக்கியத்திற்கும் உதவும் இந்த சில குறிப்புகளை பயன்படுத்தி நீங்களும் பலன் பெறலாம். இதுவரை யாருக்கும் தெரிந்திராத சமையல் குறிப்புகளை காண வாருங்கள். குழம்பு, கூட்டு, வறுவல் போன்ற உணவு வகைகளில் உப்போ காரமோ அதிகமாகிவிட்டால் வருத்தப்பட வேண்டாம். உங்களிடம் காய்ந்த பிரெட் துண்டுகள் அல்லது ரஸ்க் துண்டுகள் இருந்தால் மிக்சியில் ஒரு சுற்று சுற்றி அதனுடன் சேர்த்து விட்டால் போதும், சரியாகிவிடும். பொதுவாக வாழைக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ போன்றவற்றை நிறம் மாறாமல் இருக்க அவற்றை அரிந்த பின் மோர் கலந்த நீரில் போட்டு வைக்கலாம். அதற்கு பதிலாக மஞ்சள் கலந்த தண்ணீரில் போட்டு வைத்தால் நிறம் மாறாமல் புளிப்பு சுவையும் இல்லாமல் அப்படியே இருக்கும். ஃப்ரூட் சாலட் செய்பவர்கள் பழங்களை வெட்டும்போது அவைகள் கருப்பாக மாறிவிடும். இவ்வாறு நிறம் மாறாமல் இருக்க எலுமிச்சை சாறு பிழிந்து அதில் புரட்டி எடுத்துவிட்டு செய்தால் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நிறம் மாறாமல் இருக்கும். பஜ்ஜி சுடுபவர்களா நீங்கள்? அதனால் ஏற்படும் வாயு கோளாறுகள் இல்லாமல் இனி இப்படி சுட்டு பாருங்கள். பஜ்ஜி மாவில் ஒரு டீஸ்பூன் சீரகத்தை பொடித்து போடவும். 4-5 பூண்டு பற்களை அரைத்து சேர்த்து கொள்ளுங்கள். பிறகு பஜ்ஜி சுட்டு எடுத்தால் சுவையும் பிரமாதமாக இருக்கும், வாயு தொந்தரவுகளும் வராது. பாயாசம் செய்யும் பொழுது கெட்டியாக இல்லாமல் நீர்த்து போய்விட்டதா? வருத்தப்பட வேண்டாம். கடலை மாவை நெய்யில் வறுத்து தண்ணீரில் கெட்டியாக கரைத்து கொண்டு கலந்து கொண்டால் போதும். பாயாசம் கெட்டியாகவும் வித்தியாசமான சுவையுடன் வாசத்துடனும் சுவையாக மாறிவிடும். சாதம் சமைக்கும் பொழுது குழைந்து விட்டால் சிறிது நல்லெண்ணெய் சேர்த்தால் சாதம் உதிரியாக மாறும். குக்கரில் பாஸ்மதி அரிசியை வேக வைக்கும் போது சிறிது நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி வேக வைத்தால் சாதம் உடையாமல் உதிரியாக மாறும். தோசை மிருதுவாக வர 1/2 கப் சாதம் அடித்த தண்ணீரை தோசை மாவுடன் கலந்து சுட்டால் தோசை மிருதுவாகவும் சுவையாகவும் இருக்கும். இட்லி மிருதுவாக வர வெண்டைக்காயை போட்டு மாவு அரைத்தால் மிருதுவாக இட்லி செய்யலாம். இட்லி மாவு கெடாமல் இருக்க வெற்றிலையை காம்பு கிள்ளாமல் பாத்திரத்தில் குப்புற இருப்பது போல் போடவும். இது 2 நாட்கள் வரை கெடாமல் புளிக்காமலும் இருக்க செய்யும். சப்பாத்தி பிசையும் பொழுது சுடு தண்ணீர் கலந்து பிசைந்தால் சப்பாத்தி மிருதுவாக வரும். அரிசி அலசின 2வது தண்ணீரில் சாம்பார் பருப்பு வேக வைத்தால் சாம்பாரின் ருசியாக இருக்கும். கருவேப்பிலை காயாமல் இருக்க 1 அலுமினிய பாத்திரத்தில் போட்டு வைத்தால் கருவேப்பிலை காயாமல் இருக்கும். தயிர் புளிக்காமல் இருக்க 1 துண்டு தேங்காய் அல்லது 1 துண்டு இஞ்சி போட்டு வைத்தால் தயிர் புளிக்காது. உருளைக்கிழங்கு வறுவல் செய்யும்போது புளிப்பில்லாத தயிர் கலந்து வறுத்தால் சுவையாக இருக்கும். பச்சை மிளகாய் நீண்ட நாட்கள் வரை இருக்க அதன் காம்பை எடுத்துவிட்டு நிழலான இடத்தில் வைத்தால் நீண்ட நாள் இருக்கும். காய்ந்த மிளகாயை வறுக்கும்பொழுது ஏற்படும் நெடியை தவிர்க்க உப்பு போட்டு வறுத்தால் நெடி வராது. உருளைக்கிழங்கு வேக வைத்த தண்ணீரில் பாத்திரத்தை கழுவினால் பாத்திரம் பளபளப்பாக இருக்கும். சேமியா பாயசம் செய்யும் பொழுது அதில் சேமியா குழைந்து விட்டால் அதில் சிறிது எலுமிச்சை சாறை சேர்த்தால் சேமியா உதிரியாக வரும். பால் பாயசம் செய்யும் பொழுது சிறிது பாதாம் அரைத்து விழுதாக சேர்த்தால் சுவையும் மனமும் கூடும். குழம்பில் காரம் அதிகமானால் பாசி பயிரை வேக வைத்து ஊற்றலாம் அல்லது புளி எலுமிச்சை சாறை பிழிஞ்சு ஊற்றலாம். கறிக்குழம்பு, பிரியாணி போன்ற அசைவு உணவுகளில் காரம் அதிகளவில் இருந்தால் 2-3 ஸ்பூன் நெய் கொஞ்சம் சேர்த்தால்
காரம் குறைந்து மனமும் சுவையும் அதிகரிக்கும். மேலும் இதில் உப்பு அதிகமாக இருந்தால் தேங்காய் மற்றும் கசகசாவை அரைத்து ஊற்றினால் உப்பு குறையும். தேங்காய் மற்றும் பச்சை மிளகாய் சேர்த்து செய்யப்படும் எந்த பொரியலாய் இருந்தாலும் அதில் காரம் அதிகமானால் எலுமிச்சை சாற்றை சேர்த்து செய்தால் காரம் குறையும். குழம்பு அல்லது சாம்பாரில் உப்பு அதிகமானால் தண்ணீர் ஊற்றக்கூடாது, ஏனென்றால் குழம்பின் சுவையை இல்லாமல் போய்விடும். எனவே உருளைக்கிழங்கை வெட்டி குழம்பில் சேர்க்கும்போது அதில் இருக்கும் உப்பை உருளைக்கிழங்கு உறிஞ்சிக்கொள்ளும். குழம்பும் சுவை மாறாமல் இருக்கும். அல்லது கோதுமை மாவை உப்பு சேர்க்காமல் பிசைந்து உருண்டை பிடித்து குழம்பில் சேர்த்தால் அந்த கோதுமை உருண்டை உப்பை உறிஞ்சிக்கொள்ளும். பிறகு குழம்பு கொதித்தவுடன் அந்த உருண்டையை எடுத்து தூக்கி எறிந்து விடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மைக்கேல் எம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.